ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அற்புதர் இயேசு டிவியிலேருந்து திரும்பியோ உங்களோட நெல்சன். ஃப்ரெண்ட்ஸ், அற்புதர் இயேசு டிவி வந்து உங்களோட டிவின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த அற்புதர் இயேசு டிவி மூலியமாக நாங்கள் வந்து 24 மணி நேரமும் ஒவ்வொரு சர்ச்சுக்கும் போய் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பல நிகழ்ச்சிகளை ஷூட் பண்ணி உங்களோட வீட்டுக்கு நாங்கள் கொண்டு வரோம். நான் எப்பவுமே சொல்கிறது தான், அற்புதர் இயேசு டிவி வந்து தொடர வேணும்னா இது உங்களோட காணிக்கையால் தான் நம்ம தொடர முடியும். அற்புதர் இயேசு டிவிக்கு கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் உங்களுக்கே தெரியும், இது வந்து நீங்கள் கடவுளுக்கு கொடுக்குற காணிக்கை. உங்களோட காணிக்கை மூலியமாக அற்புதர் இயேசு டிவி வந்து லட்சக்கணக்கான வீடுங்களுக்கு, ஒவ்வொரு தெரோட உள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கும், ஒவ்வொரு நபருக்கும் ஆன்மீகத்தில் இன்னும் வளர இயேசு ஆண்டவரோட பெயரால் நாங்கள் வந்து இந்த டிவி நீங்கள் கொடுக்குற காணிக்கைன்னு இதுக்காக தான். இதன் மூலியமாக நீங்கள் கொடுக்குற காணிக்கை மூலியமாக பல லட்சக்கணக்கான பேரோட வீடுங்களில் பாட்டு, கிறிஸ்துவ பாட்டு, கிறிஸ்துவ படங்க, கிறிஸ்துவ செய்திகள் போன்ற பல நிகழ்ச்சிகளை நாங்கள் 24 மணி நேரமும் கொண்டு வரோம். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் வீணாக்கிறது இல்லை, ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் சேர்த்து வச்சு நாங்கள் வந்து மாதம் மாதமாக நாங்கள் கேபிள் வாடகையும் சரி, எங்களோட ரூம் ரெண்ட்டும் சரி, பல செலவுகளை வந்து நீங்கள் கொடுக்குற காணிக்கையில் தான் நாங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கே தெரியும், எத்தனையோ கத்தோலிக்க, எத்தனையோ கிறிஸ்துவ சேனல்கள் இருந்தாலும் எல்லாரும் என்னை போல தான் மாதம் மாதம் ஒவ்வொரு நாளும் கேட்டுட்ருக்காங்க. அதே போல தான் இந்த டிவி ஊழியத்தை வளர்க்கவும் தொடரவும் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க, இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, நெல்சனுக்கு இல்லை. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவும் உங்களோட குடும்பத்திற்கும், நீங்கள் செய்கிற தொழிலுக்கும், உங்களோட வளர்ச்சிக்கும், நீங்கள் வந்து ஆண்டவரோட வேலையில் பங்கு எடுக்கும்போது கண்டிப்பாக ஆசீர்வாதம் வரும். இந்த ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, இதை செய்கிற ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக வரும். ஸோ அற்புத இயேசு டிவிக்கு வந்து முந்தின வரைக்கும் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண பாருங்கள். இது உங்களோட டிவி, இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். மணி ஆர்டர், பேங்க், மற்றும் நீங்கள் சப்போஸ் வர முடியலன்னா கால் பண்ணுங்கள், நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம். ஆனால் உங்களோட காணிக்கையில் தான் அற்புத இயேசு டிவி தொடர்ந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க, ஏன்னா இதுதான் உண்மை. ஸோ உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும் இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும், இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும், தேவைகள் சந்திக்கப்படவும், உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள், பேங்க் டீடைல்ஸ், பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நேம் ஜீசஸ் ஹெல்ப்ஸ், அக்கௌண்ட் நம்பர் 8033100001956, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் பிரான்ச் வாஷர்மேன் பெட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நேம் நெல்சன் ஆண்டனி எல், பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 3007875656565, ஐஎஃப்எஸ்சி கோட் எஸ்பிஐ என் 0001794, பிரான்ச் நியூ வாஷர்மன் பெட். அட்ரஸ் ஃபார் மணி ஆர்டர், டிடி அண்ட் செக், அற்புதர் ஏசு டிவி, 56/11 ஆவூர் முத்தையா ஸ்ட்ரீட், நியூ வாஷர்மன் பெட், சென்னை 81. கான்டாக்ட் நம்பர்ஸ் 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsonajokiam@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
போயிட்டு உடனே வந்துடும். ஆ ஓகே டீல் ஓகே தானா? இல்லை நாங்கள் ஆசிரியப்பட்டவரே
உங்களுக்காக தயார்
தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. Brothers, sisters, grandparents, parents, uncles and aunts, a very good evening to all of you. A special good evening to all the children of God. Today we are celebrating the Holy Innocence Day throughout the Catholic Church. Jesus loves children. Jesus is waiting for us to come to Him. We, the children, invite all of you for our feast to pray for us. We thank our parents for their loved one sacrifice, which help us to grow. Let us now celebrate the Holy Mass with a thankful heart. Amen. Thank you, Evelyn Mary. Wonderful introduction with thanking the Lord. அன்புக்குரியவர்களே, இத்திருப்பலி ஆன் ஆண்ட்ரியா அவருடைய நன்றி திருப்பலியாகவும், அக்ஷயா ஆராதனா அர்ப்பணா அவருடைய நன்றி திருப்பலியாகவும், ராய் குடும்பத்தின் நன்றி திருப்பலியாகவும், அவர்கள் குடும்பத்தில் பெற்ற எல்லா நலன்களுக்கு நன்றியாகவும், மேரி சைமன் பிறந்த நாளுக்கு நன்றி திருப்பலியாகவும், ரோஹிணி ஆறுமுகம் அர்ச்சனா நன்றி திருப்பலியாகவும் ஒப்பு கொடுக்கிறார்கள். மேலும் சின்னம்மா தாமஸ், தாமஸ் குரியன், டிஎஸ் ஜேசுதாசன் சேவியர், திரைசா சேவியர், அருள் சகோதரி கசிமீர், அருள் சகோதரி ராக்கினி, அருள் சகோதரி மரிய பாக்கியம், மற்றும் எஃப்எஸ்ஜே சபையில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள், டி ஜோசப் சிரில், மெர்சி சந்திரா, சுவாமிதாஸ், பாக்கியம் வள்ளி, இவருடைய ஆன்மை இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றோம். சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய தின திருப்பலியில குழந்தைகளுக்காக சிறப்பு நாளாக நம்முடைய பங்கு தந்தை அம்ப்ரோஸ் அவர்கள் மிக அற்புதமாக இதை நினைத்து பார்த்து, நினைவு கூர்ந்து, திட்டமிட்டு நம் அனைவரோடும் சேர்ந்து கொண்டாட எங்களை எல்லாம் அழைத்திருக்கிறார்கள். எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி. நற்செய்தி மத்திய எழுதி நற்செய்தி வாசிக்கிற போது குழந்தைகளை பற்றி திருத்தூர்கள் என்ன நினைத்தார்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன நினைத்தார் என்பதெல்லாம் நாம் இன்றைய தினம் யோசிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக ஏரோது எதற்காக குழந்தையை தேடினார் என்ற செய்தியும் நமக்கு நற்செய்தியில் சொல்லப்பட இருக்கிறது. ஏரோது தேடியது குழந்தைகளை கொல்லுவதற்காக, அந்த குழந்தையை கொல்ல வேண்டும். அதற்கு அவனுக்குரிய காரணம் இருக்கிறது. சீடர்கள் குழந்தைகளை விரட்டினார்கள். ஆண்டவர் இயேசோ வரவழைத்து அரவணைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு அவர்களின் தலைகள் மீது கையை வைத்து செபித்தார். இப்பேற்பட்ட ஆண்டவரை மையமாக வைத்து இந்த திருப்பலியை நாம் கொண்டாடுகிறோம். அவருக்கு இருந்த மனநிலை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று உருக்கமாக செபிப்போம். சிறப்பாக இன்றைய தினம் அறிந்தோ அறியாமல், தெரிந்தோ தெரியாமல் சில நேரத்தில் கோபப்பட்டு குழந்தைகளை திட்டியிருப்போம், அடித்திருப்போம். அதற்கெல்லாம் வருந்தி மன்னிப்பு கேட்பதோடு அந்த குழந்தைகளை தெய்வத்தின் பிரசனமாக, இறை பிரசனத்தை அவர்களிடத்திலே கண்டுகொள்ளவும், ஆண்டவர் இயேசுடைய விளக்கமாகிய குழந்தைகளைப் போல நாம் மாறவிட்டால் இறை ஆட்சிக்குள் நுழைய முடியாது என்ற மாபெரும் அந்த வாக்கியத்தை, புரிதலை மனதிலே தாங்கி எல்லோருமே மீண்டும் இந்த திருப்பலியிலே புது பிறப்படைவோம். குழந்தைகளாக மாறுவதற்குரிய ஆசிரியை கேட்டு மன்றாடுவதோடு குழந்தைகளுக்கு எதிராக நாம் செய்த எல்லா தவறுகளையும் பாவங்களையும் நினைத்து வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பேன். எல்லாம் உள்ள இறைவிடமும் எல்லாம் வல்ல இறைவன்
நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. சாவினால் அறிக்கையிட்டார்கள். உம்மீது நாங்கள் கொண்டுள்ள விசுவாசம் உதட்டளவில் நின்று விடாமல் எங்கள் அன்றாட வாழ்க்கையிலும் வெளிப்பட செய்தருளும். உம்மோடு தூயாவினைக்கு திரும்பினா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமருமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அமரவும். இப்பொழுது விவிலிய காரணம் குட்டி பிள்ளை குழந்தைகள் அவள் வருவதை நீங்கள் நின்றால் பார்க்க முடியாது. எனவே நீங்கள் அமர்ந்திருப்பதில் தவறில்லை. வருகை பவனி, விவிலிய பவனி ஆரம்பமாகும். Deuteronomy, Joshua, Judges, Ruth, 1 Samuel, 2 Samuel, 1 Kings, 2 Kings, 1 Chronicles, 2 Chronicles, Ezra, Nehemiah, Tobit, Judith, Esther, 1 Maccabees, 2 Maccabees, Job, Psalms, Proverbs, Ecclesiastes, Song of Solomon, Wisdom of Solomon, Sirach, Isaiah, Jeremiah, Lamentations, Baruch, Ezekiel, Daniel, Hosea, Joel, Amos, Obadiah, Jonah, Micah, Nahum, Habakkuk, Zephaniah, Haggai, Zechariah, Malachi.
முதல்ல இருந்து ஆரம்பிமா ஸ்டார்ட் முதல் வாசகம் முடிந்தது தியான பாடல்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 13 18 வரை. ஞானிகள் திரும்பி சென்றபின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்பு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடி செல்லும், நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும், ஏனெனில் குழந்தையை ஏரோது கொள்வதற்காக தேடப்போகின்றான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை ஏரோது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டான். அவன் அவளிடம் கருத்தாய் கேட்டறிந்ததற்கு ஏற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லேகிமிலும் அதன் சுற்றுப்புறமெங்கும் ஆட்களை அனுப்பி 2 வயதும் அதற்கு உட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான். அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கின்றது, ஒரே புலம்பலும் பேர் அழுகையுமாயிருக்கின்றது, ராக்கேல் தம் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கின்றார், ஆறுதல் பெற அவர் மறுக்கின்றார், ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது நிறைவேறியது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. Cogliere tutti quei fratelli che invocano il diritto di vivere. Piangeremo per questi nostri morti e continueremo a pregare per loro come ci ha insegnato lei. When is it okay to goof around with the Pope, and by goof around I mean poke at him and take his religious hat off his head and laugh in his face? When you're a child or when you're dreaming. Check out this cute little video as the Pope is holding a little boy who decides it would be, I don't want, you can just take it off. Just you look better with it off. Taking the Pope's skull cap off of him, obviously all in good fun. The Pope smiled, let him hold on to it for just a second, and then, fearing he'd try to sell it on eBay, put it back on his head, and then he took it off again. I put that in the adorable category. Oh, that's so sweet. Absolutely. He's actually so sweet with little kids. Remember that little kid that was holding on to him while he was up at the pulpit? He's really, really wonderful with kids, and it's part of what is so charming about him and why the world has really just really embraced him. Yeah, they really have. இயேசு குழந்தைகளை நேசித்ததை போல நமது பாப்பரசரும் குழந்தைகளை நேசிக்கிறார். நிகழ்ச்சிகளும்
கொண்டாட்டங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதனால என்னுடைய மறைவுரையை மத்திய எழுதிய நச்சியிலிருந்து சுருக்கமாக உங்களோடு முக்கிய கருத்துக்களை குழந்தைகளை பற்றி நமக்கு ஆண்டவரிடமிருந்து எந்த விதமான மனநிலையை சிந்தனைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நமக்குள்ளேயே நம் குடும்பங்களுக்குள்ளேயே வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதை இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன். சில நேரங்களில் பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சியிலும் நாம் பார்க்கிற நிகழ்ச்சிகளை பார்த்து சில நேரத்தில் வேதனைப்படுகிறோம். இந்த டிசம்பர் மாதத்தில் ரெண்டு வாரத்துக்கு முன்னாலே கரூரில் ஏழை தம்பதியர் தங்களுக்கு பிறந்த ஒரு ஆண் குழந்தையை வளர்ப்பதற்கு வசதி இல்லாதனாலே 100,000 ரூபாய்க்கு விற்றார்கள் என்ற செய்தியை பார்த்தபோது வாசித்தபோது ரொம்ப நான் வருத்தப்பட்டேன். இது ஒரு செய்தி. ஆண்டவருடைய திருத்தலத்தில் நாம் இந்த திருப்பலியை கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தை நினைத்து பார்ப்போம். இதுபோல பெற்ற பிள்ளைகளை, அருமையான ஒரு தமிழ் வார்த்தை, பெற்று எடுப்பது, பெற்றோர்கள், பெற்றெடுத்தவர்களைத்தான் பெற்றோர்கள் என்று சொல்கிறோம். ஆனால் இந்த பெற்றோர்களே பெற்ற பிள்ளைகளை வளர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இந்த உலகத்தில் நிறைய இருக்கின்றன. அதற்கு நமக்கு உதாரணம்தான் புதிய ஒரு கருத்தமைவு, ஸ்ட்ரீட் சில்ட்ரன் என்று சொல்கிறார், தெருவோர குழந்தைகள். குழந்தைகளை வந்து தெருவில் போட்டு போகிறாங்கன்னா நமக்கு ஷாக்காக இருக்கு. ஒரு பையனை சந்தித்தேன், நம்முடைய சலேசியன் சபையை சார்ந்த சகோதரர்கள் தந்தையர்கள் அன்பு இல்லம் என்றது நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் வைத்திருக்கிறார்கள். மிக தீவிரமாக இந்த குழந்தைகளை வளர்த்தெடுக்கிறார். அதில் ஒரு பையன்கிட்ட கேட்டான், அப்பா நீ வீட்டுக்கு போகிற ஆசைப்படுகிறாயான்னு. அவன் சொன்னான், எங்கள் அப்பா கொண்டாந்து பாரிஸ் கார்னரில் விட்டுட்டு என்ன சொன்னார் தெரியுமா, வீட்டுக்கு வந்துடாத, உனக்கு எங்களால் சோறு போட முடியாது, உடையெல்லாம் கொடுக்க முடியாது, எப்படியாவது பொழைச்சிட்டேன். அப்போ அந்த பையன் சொன்னால், நான் போக மாட்டேன், அன்பில்லத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், இங்கேயே இருந்து படித்து நான் என்னுடைய வாழ்க்கைக்கு நானே பொறுப்பெடுப்பேன் என்று சொன்னேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட பல நிகழ்ச்சிகள் நம் மனதிலே ஓடலாம். உண்மையிலே நீங்களெல்லாம் பேர் பெற்றவர்கள், ஏனென்றால் பெற்ற குழந்தைகளை நீங்கள் வளர்க்கிறீர்கள். உங்களை ஆசீர்வதிக்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்களை பாராட்டுகிறோம். ஏனென்றால் நாமெல்லாம் இந்த கோயிலில் உட்கார்ந்துருக்கு, நாமெல்லாம் ஒரு காலத்தில் குழந்தைகளாக இருந்தோம். நம்முடைய பெற்றோர்கள் நம்மை பொறுப்போடு வளர்த்துருக்கிறார். கொஞ்சம் நினைத்து பார்த்து அவர்களெல்லாம் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். நம்முடைய பெற்றோர்கள் நம்மை வளர்த்த விதம், நம்மை உருவாக்கிய விதம், உண்மையிலே உங்களையும் உங்களுடைய பங்கு தந்தை அம்ப்ரோஸையும் பாராட்டுகிறது. ஏனென்றால் இந்த பிள்ளைங்க இந்த ஸ்டேஜில் திருப்பலி பீடத்தில் மேடையில் ஏறி இறங்குறாங்க பார்த்தீங்களா, அது அருமையான பயிற்சி, ஃபார்மேஷன் என்று சொல்லும். இங்கே மேலே ஏறி இறங்கி இப்படிப்பட்ட கூட்டத்தை பார்த்தால வருங்கால தலைவர்களாக தலைவிகளாக உருவெடுக்க முடியும். அதெல்லாம் என்னுடைய கிராமத்திலே இப்படி வருஷத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ எங்களெல்லாம் மேடையில் ஏற்றி இறக்கினார், பேச வேண்டும், பாட வேண்டும், நடிக்க வேண்டும் என்று. அந்த அபூர்வமான வாய்ப்பை இந்த பங்கிலே தருவதை பற்றி முதலிலே பாராட்ட ஆசைப்படுகிறேன். உங்களையெல்லாம் வாழ்த்துகிறேன். உங்களுடைய பங்கு தந்தை அம்ப்ரோஸோடு சேர்ந்து நான் தொடக்க உரையிலேயே சொன்னேன், ஆண்டவர் குழந்தைகளை, போப்பாண்டவர் அவருடைய பிரதிநிதி நிலவரத்தில் அப்படியே அதை திரும்ப செய்கின்றார், வரவேற்று அரவணைத்து கரங்களை அவர்கள் மீது வைத்து ஆசீர்வதித்து இறையாட்சி இவர்களதே. ஒரு ஏகாரம் இருக்கு பாருங்க, வேற யாரும் கிடையாது, இறையாட்சி இத்தகையவர்களுக்கே என்று சொல்லுங்க. நீங்களும் நானும் குழந்தை பருவத்திலிருந்து வளர்ந்திருந்தாலும் இந்த குழந்தை, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சைல்டிஷ் அண்ட் சைல்ட் லைக், தமிழில் எப்படி சொல்கிறதில்ல, சைல்டிஷ்னா பொறுப்பற்ற தன்மையில் இருக்கக்கூடிய இதுக்கு அந்த வார்த்தையை வச்சுருக்கேன். சைல்ட் லைக்னா குழந்தைக்குரிய மனப்பக்குவம். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மன்னிக்கிற மனத்தால், அதாவது பிறர் செய்த குற்றங்களை மன்னிக்கிற போது, இது மாதிரி நிறைய பார்க்கலாம். குழந்தைகள்கிட்ட கொஞ்ச நேரத்தில் மறந்துடுவாங்க, அப்பா அம்மா அடிச்சிருப்பீங்க, கொஞ்ச நேரத்தில் வந்து கட்டி பிடிச்சி உங்களுக்கு முத்தம் கொடுக்கும். அந்த தன்மை
அந்த தன்மை நமக்கு வேணும். திருத்துவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறார் ஆண்டவர். ரெண்டாவது கருத்து, அவர் முன்மாதிரி ஆற வைக்கிறாரு, குழந்தைகளை எடுத்து. ஏனென்றால் இந்த குழந்தைகள் மத்தியில் இறை நம்பிக்கை, இறைவனை நம்பி வாழக்கூடிய, அப்புறம் எளிமை இருக்கும் இந்த குழந்தைகள்கிட்ட, அப்புறம் தாழ்ச்சி, எக்கச்சக்கமான தாழ்ச்சி. இந்த மனப்பக்குவத்தை, எளிமையை, தாழ்ச்சியை, இறை நம்பிக்கையை அவர்களிடமிருந்து திருத்தூரில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இரண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து, ஆண்டவர் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவை எப்படி விளக்கி சொல்கிறார் என்றால், அப்பா. கடவுள் வந்து நமக்கு அப்பா. இந்த எபிரேய சொல் அப்பா என்றால் பெற்றோர்கள் என்று சொல்கிறார்கள். இன்றைய தினம் விளக்கம் சொல்லும்போது அப்பாவும் அம்மாவும். எனவே இந்த அப்பா அம்மா உறவிலே நாம் அனைவருமே குழந்தைகள். நாம் அனைவரும் குழந்தைகள் என்றால், இறைவன் நமக்கு அப்பா அம்மா என்றால், இன்னும் நிறைய பொறுப்புகள், கடமைகள் அந்த சிந்தனையிலே நமக்கு வந்து விடுகிறது. நம்மிடத்திலே உயர்வு தாழ்வுகள், பிரிவினைகள், குழப்பங்கள் இல்லாமல் அந்த தந்தைக்கு ஏற்ற மக்களாக நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் இது நமக்கு தருகிறது. நான்காவது, ஆண்டவர் வாழ்விலே நச்சீதி அறிவிக்கிறார். மூன்றாண்டு காலம் நச்சீதி அறிவிக்கிறார். அவர் என்ன கண்டுபிடிக்கிறார்னா, யார் யாரெல்லாம் இறைவனுடைய நச்சீதி ஏற்றுக்கொள்கிறார் என்றால், திறந்த மனத்தோடு, குழந்தையை போல மனநிலையை கொண்டவர்கள் தான் நச்சீதி ஏற்றுக்கொள்கிறார். தலைமை குருக்கள் இருக்கிறார்கள், மறைநூல் அறிஞர்களாக இருக்கிறார்கள், அவங்கெல்லாம் நச்சீதி ஏற்றுக்கொள்ளவே இல்லை. காரணம், தங்களை ஞானிகள் என்றும் அறிஞர்கள் என்றும் நினைத்துக் கொண்டார்கள். எனவே நாம் வாழ்நாள் முழுவதுமே இந்த குழந்தைகளுக்குள்ளிய எளிமை, நம்பிக்கை, இறை நம்பிக்கையோடு இருக்கிற போது இறை வார்த்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, இறைவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு தன்னையே வெளிப்படுத்துவார், அப்பாவாக, அம்மாவாக. கோவிலிலே, திருப்பலியிலே நாம் அவரை சந்திக்கிறோம். குடும்பத்திலே எங்கே சந்திக்கிறோம்? கணவனும் மனைவியும் வீடுதான். கணவனும் மனைவியுமாக ஆன உடனே வீட்டிலே இருக்கிறீர்கள். ஆனால் குழந்தை பிறந்த பிறகுதான் அது குடும்பமாக, கோவிலாக. ஏனென்றால் உறவு வந்து விடுகிறது. அங்கே அப்பா அம்மா, பாட்டன் பாட்டி, அத்தை மாமா, சித்தப்பா சின்னம்மா, எல்லாவற்றையும் கொண்டாந்து இறக்குறது அந்த குழந்தை தான். அந்த உறவிலே தான் இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிறான். இறைவனை வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த மனித உறவிலே ஆண்டவர் மனிதர்களை அன்பு செய்யவில்லை என்றால் இறைவனை அன்பு செய்ய முடியாதுன்ற இறை அன்பையும் பிறர் அன்பையும் பரிசேயர்கள் சதுசேயர்கள் பிரித்தார்கள். ஆண்டவர் இயேசுவோ இரண்டையும் இணைத்து, நீ யாருக்காவது தப்பு தண்டா பண்ணியிருந்தீனா, துன்புறுத்தி இருந்தீனா, பாவம் செஞ்சிருந்தா, போதில் போதே அந்த சகோதரன்கிட்ட மன்னிப்பு கேட்டு திருப்பலி நிறைவேற்று, உன்னுடைய காணிக்கையை கொண்டாந்து ஒப்பு கொடுங்கிறார். அப்ப கடவுள் வேற, கடவுளை நம் உறவுக்குள் பார்க்க சொல்ற. யாரேனும் ஒரு சகோதரன் சகோதரிக்கு நாம் தீங்கு இழைத்திருந்தால் அது கடவுளுக்கே செய்யக்கூடிய தீங்கு என்ற ஒரு புதிய சித்தாந்தத்தை, புதிய வழிமுறையை, நச்செய்தியை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த குழந்தைகள் மூலமாக வந்த உறவிலே இறை பிரசன்னத்தையும் இறை தொடர் வெளிப்பாட்டையும் நம்முடைய குடும்பங்களிலும் பங்கிலும் சமுதாயத்திலும் நாம் சந்திக்க வேண்டும். அடுத்து ஏரோது இந்த நச்செய்தியிலே குழந்தை எதற்கு தேடினான் என்றால், அவன் வேற மாதிரி சிந்திக்கிறான். நம்ம ஆட்சி போச்சு, நமக்குள்ள வல்லமையும் சக்தியும் போச்சு, நாடு போச்சு, எல்லாமே போயிடும் இந்த குழந்தையை வளர விட்டால் என்றுதான் அந்த ஞானிகள் சொன்ன, ராஜாக்கள் சொன்ன அந்த நாளிலிருந்து கணக்கு போட்டு 2 வயசு குழந்தைகளை கொள்ளுவதற்கு தேடுகிறான். ஆண்டவர் இயேசுவை பொறுத்தளவிலே நச்செய்தி மத்தேயு 18:6 வாசிக்கிற போது, குழந்தைகளை எவ்வளவு பத்திரமாக பொறுப்புணர்வோடு நாம் வளர்க்க வேண்டும், அவருடைய முன்னேற்றத்துக்காக உழைக்க வேண்டும்.
ஏதேனும் அவர்களுக்கு தடைகளோ துரோகமோ பண்ணினோம் என்றால் நம்முடைய கழுத்திலே இந்திரக்கல்லை கட்டி தொங்க விட்டு ஆழ்கடலில் அமிழ்த்துவது அவர்களுக்கு நல்லதுங்கிற எவ்வளவு கோபம் பாருங்க. எதிர்ப்பு குழந்தைகளுக்கு ஏதாவது அநியாயம் அக்கிரமம் நடந்தால் அதை பயங்கரமாக ஆண்டவர் எதிர்க்கிறார். இந்த உணர்வு நமக்கு வேணும். இந்த ஆண்டவருக்கு இருந்த அந்த கோபம் ஏனென்றால் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும், வழிநடத்த வேண்டும், வளர்த்தெடுக்க வேண்டும். இது போல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஆசியாவிலும் இந்தியாவிலும் தமிழகத்தில் தெருவோர குழந்தைகள் இருக்கிறார். நான் உண்மையிலே பாராட்டுகிறேன். கப்புச்சின் சபை நேசக்கரம் வைத்திருக்கிறது, சலீஷியன் சபை அன்பில் அமைத்திருக்கிறது. இது எத்தனையோ இன்றைக்கு பேட்ரிக் பிரதர் இப்பொழுது உயிரோடு இல்லை. அவங்க என்ன சார் இந்த பேட்ரிக் பிரதர்ஸ் பேட்ரிஷியன் பிரதர்ஸ் அடையாறிலே இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு வாழ்வையும் வழியையும் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி நான் பார்க்கிற போது எவ்வளவோ அதில் குறிப்பிட நான் ஆசைப்படுகிறேன். வட சென்னையிலே சில பேர் நீங்கள் கேள்விப்பட்டீர்கள், பெர்னாடி சாமி அவருடைய மனைவியார் வெர்ஜில் தி சாமியை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்ப, இவர்களெல்லாம் திருமணமானவர்கள். கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான அடிமைப்பட்டு கிடந்த வட சென்னையில் உள்ள குழந்தைகள்லாம் வளர்த்தெடுத்து இன்றைக்கி சட்ட வல்லுநர்களாகவும் பேராசிரியர்களாகவும் மிக முக்கிய பொறுப்பிலே அரசாங்கத்தில் பணி செய்து வருகிறார்கள். இப்படி எத்தனையோ நல்ல உள்ளங்கள் ஆண்டவருடைய வழியை பின்பற்றி குழந்தைகளை சமுதாயத்தில் இறங்கி வேலை செய்கிறார்கள். எனவே ஆண்டவரை பற்றி ஆண்டவருடைய சிந்தனைகளை பற்றி எல்லாம் யோசிக்கிற போது ஆசிய ஆயர்கள் நம்மிடத்தில் விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இன்றும் நம்முடைய சமுதாயத்தில் உணவில்லாமல் உடை இல்லாமல் தங்க இடம் இல்லாமல் எக்கச்சக்கமாக குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் நாம் மன்றாடுவதோடு உதவ வேண்டும். நம்முடைய குழந்தைகளை நச்சீரின் மதிப்பீர்கள் நல்லா ஞாபகப்படுத்திக்கங்க. நீங்கள் வந்து தாலி கட்டுறதுக்கு முன்னால் தாலியை வாங்குறதுக்கு முன்னால் தந்தை மகன் தூய ஆவியின் பேரால் சத்தியம் கொடுத்த சத்தியத்தில் ஒரு சத்தியத்தை ஞாபகப்படுத்துகிறேன். ஆண்டவர் எங்களுக்கு வழங்கும் குழந்தைகளை திருச்சபை சட்டத்தின்படியும் நச்சீரின் மதிப்பீடுகளின்படி வளர்த்தெடுப்போம். ப்ளீஸ் இன்னைக்கு வந்து ரெனியூ பண்ணிக்கங்க. எல்லா பெற்றோர்களும் உங்களை உண்மையில் பாராட்டுகிறோம், திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறோம். அன்பு, நீதி, அமைதி, உண்மை, விடுதலை, ஏழைகள் மற்றும் தேவைப்பட்டோர்களுக்கு உதவக்கூடிய அக்கறை, கடவுள் மீது நம்பிக்கை, விடுதலை அளிக்கின்ற கடவுளுடைய நன்மைத்தனத்திலும் சக்தியிலும் நம்பிக்கை, பொறுப்புணர்வு, தன்னலமற்ற ஈகை போன்ற கணக்கற்ற நச்சீதி மதிப்பீடுகளிலே நீங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாராட்டுகிறோம், தொடர்ந்து ஞாபகப்படுத்துகிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த தினத்தில் இந்த மாசற்ற குழந்தைகள் செய்த தியாகத்தை நினைவு கூறும் பொருட்டு நாங்கள் எல்லாருமே வெள்ளை பூசை உடுப்பு போட்டிருக்கிறோம். நீங்கள் எல்லாருமே வெள்ளை ஆடை அணிந்து வந்திருக்கிறது உண்மையிலே பாராட்டுகிறோம். பார்க்கும்போதே அந்த தூய்மையை எங்களால் உணர முடிகிறது. இந்த தூய்மை இதோடு இணைந்து வருகின்ற நச்சீதி மதிப்பீடுகள் எல்லாம் நம் பிள்ளைகளை தொடர்ந்து வளர்த்தெடுப்போம். உண்மையிலேயே இந்த பங்கை மீண்டும் தந்தையோடும் என்னோடு வருகின்றிருக்கிற எல்லா தந்தைகளோடும் சேர்ந்து பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். தொடர்ந்து இந்த சிந்தனைகளிலே நம்முடைய குழந்தைகளை வளர்த்தெடுப்போம். ஆமென். ஆசைகளின் மன்றாட்டு நீங்கள் அமர்ந்திருக்கலாம், எழுந்திருக்க வேண்டாம். குழந்தைகளை நன்றாக பார்ப்பதற்காக நீங்கள் அமர்ந்து இந்த ஜெபத்தில் ஈடுபடலாம். Your response, Lord, hear our prayer. My dear Lord, we thank you for the beautiful family you have given to us. Lord, remember the children, the disturbed families, and the privileged and orphan children. Bless them with your everlasting and steadfast love. Your response, Lord, hear our prayer. உங்கள் பதில் ஆண்டவர்களே, மேம் அண்டாகிறதா
உங்கள் பதே அம்மா ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம் இப்போ சொல்லணும் சிறு பிள்ளைகளே ஏற்று சொல்கிறவர் என்னே ஏற்று சொல்கிறார் என்ன கூடிய தேவா உள்நாட்டு போர்களினால் பாதிக்கப்பட்டு அகலியாக பிற நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னே போன்ற குழந்தைகளே அந்நாடுகள் அன்பில் தோன்று ஏற்றுக்கொண்டு மீண்டும் புதுவாழ்வு அளித்திட வேணுமென்று ஆண்டவர் மடையிடும் Oh, Almighty God, we thank you for our precious parents, godparents, relations, brothers, sisters, and teachers. Lord, fill them with your choicest blessings. Enrich their soul with your holy grace. Give them long lives and keep them in body and spirit. Your response. Lord, hear our prayer. இரையாச்சி சிறு பிள்ளைகள் கூடியது என்று கூறிய இறைவா நாங்கள் இறை ஞானத்திலும் வழியிலும் ஒழுக்கத்திலும் கீழ்படிதலிலும் தெய்வ பயத்திலும் உம்மை போல் வாழ்ந்து இரையாச்சியின் தூதுவராக இவ்வுலகில் ஒளி வீச வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம் விசுவாசம் மன்றாட சொல்லிய குழந்தைகளுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க இப்பொழுது காணிக்கை நாங்கள் கொண்டு வருகின்ற காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும்
இந்த திருநிகழ்ச்சியின் வழியாக உம்முடைய நிறைவான வாழ்வின் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பாக எங்களுடைய அன்பு குழந்தைகளுக்கும் பங்கு தந்தருளும். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். The Lord be with you. And with your spirit. Lift up your hearts. We lift them up to the Lord. Let us give thanks to the Lord our God. It is right and just. It is truly right and just, our duty and our salvation, always and everywhere to give you thanks, Lord, Holy Father, Almighty and Eternal God. For in the mystery of the Word made flesh, a new light of your glory has shone upon the eyes of the mind, so that as we recognize in Him God made visible, we may be caught up through Him in love of things invisible. And so with angels and archangels, with the thrones and dominions, and with all the hosts of powers of heaven, we sing the hymn of your glory, as without end we acclaim. புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் வந்தாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பளவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சிலருக்கு அளித்த கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி உங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் எல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண இரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்ய
விசுவாசத்தின் மறை பொருள் ஆண்டவரே தேவரே வருமளவு ஓமத மரணத்தை அறிக்க இடையில் கிறிஸ்தியங்கள் ஆண்டவருடைய இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருமுன்னன்றி ஊழியம் புரிய தகுந்துள்ளங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் திரு உடலிலும் திரு ரத்தத்திலும் பொங்கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் வந்தாடுகிறோம். விரைவா உலகெங்கிலும் பரவி இருக்கின்ற திருச்சபையை நினைவு கூர்ந்தரலாம். எங்களது திருத்தந்தை முதலாவது பிரான்சிஸ், இந்த மறை மாவட்டத்தின் பேராயராம் ஜோர்ஜ் ஆண்டனி சாமி, இன்னும் ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தரலாம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவே அடைய செய்தரலாம். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாய் நம் மாட்சிமிக்க மரியாள் புனித சுசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்து புனிதராக அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொடர்பை கொண்டு உம் திருமகனே கிறிஸ்து வழியாக இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவி ஒன்றிற்கும் எல்லாம் புகழும் பாட்சியும் எத்தன்று புரியவே Yeah.
இங்கே கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளையும் அவருடைய குடும்பங்களையும் அதிலும் குறிப்பாக அருமை குழந்தைகளையும் தேவதாமே விடுவித்து இவருடைய வாழ்நாளில் அமைதியை பயன்படுத்த கொண்டார். ஒவ்வொரு இறக்கக்கூடிய நாங்கள் காவல்துறை இன்னும் விடுதலை பற்றி அதை கலக்கும் மிகமாக இருக்கலாம். நாங்கள் இங்கே இருக்கும் வாழ்வில் சுமித்ரான் இயேசு கிறிஸ்து வருகை மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமைதி என்பது பற்றி சொல்கிறேன். என் அமைதி என்பதை அழைக்கிறேன். என்னுடைய பாவங்களை பாராமல் மாசற்ற குழந்தைகளுடைய திருநாளாக இன்று நாங்கள் மாசு மகோற்றவர்களாக வாழ்ந்து திருச்சபை குடும்ப சமுதாயத்துக்கு இந்த பங்கிலே பங்கிலே வாழ்ந்த எல்லா மக்கள் முன் மாதிரியாக நாங்களும் சார்ந்து வர வேண்டும். அதற்காக எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் சமத்துவத்தையும் நீதியையும் அன்பையும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே ஆண்டவருடைய வல்லமைக்க சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் தங்கி இருப்பதாக. இங்கே வந்து யாராருக்கும் சமாதானம் சொல்லுங்க, சமாதானம் சொல்லுங்க. குழந்தைகளுக்கு நல்ல கை கொடுங்க, புத்தம் கொடுங்க, கை பெயர் வச்சுக்கோங்க, நல்ல புத்தம் கொடுங்க, சமாதானம் கொடுங்க, சமாதானம்.
பெரிய ராஜா அவங்க வரப்போறாங்க பாருங்க. அதுல ஒரு புதுமையாக மூன்று அரசர்களை தான் நமக்கு தெரியும், அவங்களோடு சேர்ந்து ஒரு ராணியும் வர்றாங்க. ராணிக்கு பின்னாடி நீட்டா தலையிலிருந்து வெயில் தொங்கும் இல்லையா, அதை பிடிச்சிட்டு போறதுக்கு ஒரு குட்டி பாப்பாவும் பின்னாடி வரும். இந்த மூன்று அரசர்கள் இப்பொழுது பாலன் இயேசுவுக்கு தங்களுடைய கொடைகளை கொண்டு வருவார்கள், பரிசுகளை கொண்டு வருவார்கள். பொன் மீரை தூபம் பாரம்பரியமாக உள்ளதை போல அரசர்கள் கொண்டு வருவார்கள். அரசி இயேசு பாப்பாவுக்கு பூச்செண்டு கொண்டு வந்து அவர்களுக்கு குழந்தை இயேசுவுக்கு வணக்கம் செலுத்துவார்கள். அவர்களை கரங்களை வைத்து ஆசீர்வதித்து அனுப்புவார்கள். கை குழந்தைகள் மற்றும் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் மட்டும். உங்களுக்கு அருட்தந்தை அலங்காரம் அவர்கள் சிறப்பு ஆசீர் ஜபத்தை சொல்லுவார். பிறகு எல்லா குருக்களும் முன் வந்து நீங்கள் இருக்கும் இடத்திலேயே குழந்தைகளை தொட்டு ஆசீர்வதிப்பார்கள். அப்பொழுது உங்களுக்கு ஒரு மாதா பாடம் கொடுக்கப்படும். அந்த மாதா பாடம் என்னன்னு சொன்னால், குழந்தை இயேசு தெரியும் இல்லைங்களா, அதே போல் குழந்தை மாதான்னு ஒரு மாதா இருக்காங்க, மரியா பம்பீனா அப்படின்ற காங்கேயம் என்ற இடத்துல அவங்களுக்கு தேவாலயம் கட்டப்பட்டு இருக்கிறது. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த குட்டி பாப்பா, மாதா பாப்பா, குட்டி பாப்பா, அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பார்க்கணும்னு சொன்னால் வெளியில் போகும்போது நோட்டீஸ் போர்டில், கேட்டில் நோட்டீஸ் போர்டு, வெளியில் நோட்டீஸ் போர்டு போட்டிருக்கு. அதில் அந்த குட்டி பாப்பா மாதாவினுடைய நிறைய புகைப்படங்கள் போடப்பட்டிருக்கின்றன. அதில் எனக்கு பிடிச்ச ரொம்ப, அப்போ நிறைய பார்ப்பீங்க வெளியில் பார்த்தா நிறைய இருக்கு, எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்சது என்னன்னா மாதா குட்டி பாப்பா ரெண்டு பல்லும் மகிழ்ச்சி. அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த படத்தையும் நவநாள் ஜபத்தையும் அதிலேயே ஆங்கிலம் தமிழில் பிரிண்ட் செய்து வைத்திருக்கிறோம். இப்பொழுது மந்திரித்த உடனே நீங்கள் உங்களுக்கு குழந்தைகளுக்காக ஜெபிப்பதற்காக அந்த படத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தாயும் தந்தையுமாய் இறைவா, இதோ உங்களுடைய அன்பு பிள்ளைகள் தன்னுடைய குழந்தைகளோடு வந்து இங்கே நிற்கிறார்கள். இறைவா, குழந்தைகள் குடும்பத்தின் சொத்து, பெருமதிப்பிற்கும் அன்புக்கும் உரியவர்கள். நீர் எங்கள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடையாளங்கள், நீர் எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் கொண்டுள்ள அன்பின் வழிபாடு, நீர் படைக்கும் இறைவனாக இருந்து
எங்களுடைய பெற்றோரோடு இணைந்து இந்த குழந்தைகளை மாபெரும் கொடையாக திருச்சபைக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய குடும்பங்களுக்கு மாபெரும் கொடையாக இவர்களை தந்ததுக்காக நன்றி செலுத்துவோம். குழந்தைகளுக்கு தேவையுள்ள எல்லா ஆசிரியரையும் அருளையும் பொருட்செல்வத்தையும் அருட்செல்வத்தையும் வாரி வழங்கி அவர்கள் அறிவிலும் தெய்வீக ஞானத்திலும் நச்சீரின் எல்லா மதிப்புகளிலும் வளர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். அதற்காக இடத்திலே மன்றாடுகிறோம். இந்த குழந்தைகளை உங்களுடைய திருப்பாதத்திலே காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரிதாமே நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுடன் தங்கி உங்களுடைய திருமகன் அவர்களை தொட்டு வரவேற்று பாசத்தோடு அரவணை செபித்து ஆசீர்வதித்தது போல இன்றும் இந்த நேரத்தில் அவர்களை ஆசீர்வதித்தது. இந்த மன்றாட்டுக்களிலாம் எங்கள் ஆண்டவருடைய திருமணமாகி இயேசு கிறிஸ்து வழியாக கெஞ்சி கேட்கிறோம், ஆமென். Thank you for a beautiful prayer.
parents are thanking God. Well, on behalf of all the parents and the tiny tots who animated today's celebration, I thank our Reverend Fathers, Reverend Sisters, and all who had come this evening. I thank sisters and the teachers for their time and effort in preparing our children for this special evening. A very special thanks for our beloved parish priest for his great initiative of celebrating the Holy Innocents' Day Mass in a special and more meaningful way. Last but not the least, I thank the parents and the children for their time and effort and support to make this celebration a grand success. I thank the Babe of Bethlehem for blessing us with all these lovely children. Let our baby Jesus implore these blessings on all of us. Amen. புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏரோது மன்னனின் காலத்தில் கொல்லப்பட்ட மாசற்ற குழந்தைகள் இப்பொழுது விண்ணுலகில் சம்மனசுகளாகத்தான் நிச்சயம் வலம் வருவார்கள். அவர்களை போன்று இறைவனின் வீடான இவ் ஆலயத்தில் நம் ஒவ்வொரு குழந்தைகளையும் சம்மனசுகளாக்கி அழகு பார்த்த நம் பங்கு தந்தை அருத்திரு அம்ப்ரோஸ் அவர்களுக்கும் அதற்கு ஒத்துழைப்பு அளித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் பெற்றோர்களின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தாயும் தந்தையுமாகி இறைவா, மாசற்ற குழந்தைகள் உமது திருமகனை வாய்மொழியால் அறிக்கையிடும் முன்னரே அவரது பிறப்பின் காரணமாக வானக அருளினால் முடிசூட்ட பெற்றார்கள். அவருடைய திருவாயே இன்று நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக இந்த மார்க் திருச்சபையிலே ஒன்றுகூடி வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருமகனின் வல்லமையாலும் ஆவியாலும் எங்களை அச்சித்து புனிதப்படுத்தி அதிலும் சிறப்பாக திருவுணவை உட்கொண்ட விசுவாசிகளாய் எங்களுக்கு உம்முடைய சாட்சிகளாய் வாழும் வரத்தை அளித்தருளும். எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மையே மன்றாடுகின்றோம். தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று ஆண்டவருக்கு சாட்சிகளாக விளங்கிடுவோம். இந்த திருப்பலியில் வழிபாட்டில் பங்கேற்ற எல்லா குழந்தைகளும் அவர்களோடு சேர்ந்து 5 வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளும் வரலாம். இறுதி பாடலுக்கு குழந்தைகள் அனைவரும் கிறிஸ்து பிறப்பு விழாவையும் மற்றும் வரவிருக்கின்ற புத்தாண்டு விழாவையும் சிறப்பாக கொண்டாடி மகிழ்வார்கள். இந்த விழாவை சிறப்பாக மா சத்தம் போடாதீங்கம்மா, அம்மா இன்னும் பூச முடியல, சத்தம் போடாது, அமைதி. இந்த விழாவை சிறப்பிக்க பலரும் பல வகையிலே உதவி செய்தார்கள். குறிப்பாக பெற்றோர்கள் குழந்தைகளை பயிற்றுவித்தார்கள் அவர்களுக்கும், மற்றும் பாடற் குழுவினர் 2 பேருக்கும், தமிழ் ஆங்கில பாடற் குழுவினர்களுக்கும். இன்னும் இது பின்னணியிலிருந்து நிறைய பேர் உதவி செய்தார்கள், நிறைய பேர் உழைத்தார்கள். அனிமேட்டர்ஸ், கோஆர்டினேட்டர்ஸ், நம்முடைய செமினேரியன்ஸ், நிறைய பேர் இதற்கு வேலை செய்தார்கள். எனவே அவர்கள் அனைவருக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கெட் ரெடி, எல்லாம் பலத்த கைத்தட்டி ஒரு மேலும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அருட்தந்தையர்கள் அனைவருக்கும் நமது பங்கின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அலங்காரம் அவர்கள் முன்னிருந்து இந்த திருப்பலி நடத்தியதற்காகவும்
நமது பங்கின் சாகர் அருட்தந்தை அலங்காரம் மற்றும் அனைத்து குருக்களுக்கும் கரவொலியோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அற்புத இயேசு டிவி இங்க கவர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அற்புத இயேசு டிவி, அவர் பேர் நெல்சன். நான் ஏற்கனவே கூறியதை போல முதன் முதல்ல சென்னை மாநகரத்திலே கிறிஸ்தவ மதத்தை பற்றி கேபிள் டிவி மூலம் ஒளிபரப்பிய பெருமை நெல்சனுக்கு சாரும். கைத்தட்டுங்க அவருக்கு. தண்டையார்பேட்டையில் ஆரம்பித்தார் கேபிள் டிவி. இன்றைக்கி அது அடையார் தாண்டி பெசன்ட் நகர் வரைக்கும் போயிடுச்சு. அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய சொந்த உழைப்பு, யாரும் ஒன்றும் ஹெல்ப் பண்ணல, அவர் தன்னுடைய சொந்த கிறிஸ்துவின் மேல் உள்ள பற்றினால் இந்த அற்புத இயேசு டிவி என்ற கேபிள் டிவியை அந்த காலத்தில் ஆரம்பித்தார். இப்போ இல்லை, இப்போ தான் சேனல் கிணல்ன்றாங்க. சேனலே இல்லாதப்போ அவர் தான் கேபிள் டிவி ஆரம்பித்தது. மெட்ராஸில் முதல் கிறிஸ்தவ சேனல், கிறிஸ்துவை பற்றி வெளியிடுகின்ற ஒரு கேபிள் டிவி ஆரம்பித்தவர் அவர். அவரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், அவருடைய ஃபோன் நம்பரை வாங்கிக்கிங்க. அவர்கிட்ட உங்களுக்கு சொன்னீங்கன்னா உங்களுடைய செல்ஃபோனுகளுக்கு எல்லாமே இந்த நிகழ்ச்சி எல்லாமே வரும், மொத்தமே வரும். ப்ளஸ் அவர் இதை யூடியூப்பில் போடுவார், அதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் இன்னும் பல வகையான வகைகளிலே அவர் உங்களுக்கு வேறு எங்கேயாவது நல்ல நிகழ்ச்சி நடந்தால் அது எடுக்கிறாருன்னு சொன்னால் அதையும் உங்களுக்கு அனுப்பி வைப்பார். எனவே அவரை நீங்கள் தொடர்பு கொண்டு அதற்கு செய்யுங்கள். இன்னொருவர் மேலே நிற்கிறார், நீங்கள் பார்க்குறீங்க. கிமி பிரகாசம், மகி என்று நான் அழைப்பதுண்டு. நாங்கள் இருவரும் ஒரே யூனிவர்சிட்டியில், இங்கிலாந்து நாட்டிலே நாங்கள் ரெண்டு பேரும் படித்தோம். ஒரே யூனிவர்சிட்டியில், வேறு வேறு டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் அங்கே நண்பர்களாக இருந்தோம், அப்புறம் பிரிஞ்சோம். அதுக்கப்புறம் 18 வருஷம் பொறுத்து நான் கோடம்பாக்கம் பங்கு சாமியாராக போகும்போது என்னுடைய பங்கு மக்களாக அவர் அங்கே திகழ்ந்தார், பார்த்த மறுபடியும். எனவே இன்றைக்கு அவர் வந்து சிறு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றார், நமக்கு இந்த தேவையானவற்றை செய்து கொடுத்திருக்கிறார். அவருக்கும் நமது நன்றி. மேலும் அனிமேட்டர்ஸ் அனு, சகாயம், ஸ்வீட்லின் இவர்களுக்கும் நிறைய உழைத்தார்கள் இதுக்காக. இன்னும் எத்தனையோ பேர் பின்னணியிலிருந்து இதை வேலை செய்தார்கள். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்காக ஒத்துழைத்த, உடல் உழைப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இறுதி பாடல்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அற்புதர் இயேசு டிவியிலேருந்து திரும்பிய உங்களோட நெல்சன். ஃப்ரெண்ட்ஸ், அற்புதர் இயேசு டிவி வந்து உங்களோட டிவின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த அற்புதர் இயேசு டிவி மூலியமாக நாங்கள் வந்து 24 மணி நேரமும் ஒவ்வொரு சர்ச்சுக்கும் போய் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பல நிகழ்ச்சிகளை ஷூட் பண்ணி உங்களோட வீட்டுக்கு நாங்கள் கொண்டு வரோம். நான் எப்பவுமே சொல்கிறது தான், அற்புதர் இயேசு டிவி வந்து தொடர வேணும்னா இது உங்களோட காணிக்கையால் தான் நம்ம தொடர முடியும். அற்புதர் இயேசு டிவிக்கு கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் உங்களுக்கே தெரியும், இது வந்து நீங்கள் கடவுளுக்கு கொடுக்குற காணிக்கை. உங்களோட காணிக்கை மூலியமாக அற்புதர் இயேசு டிவி வந்து லட்சக்கணக்கான வீடுங்களுக்கு, ஒவ்வொரு தரோட உள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கும், ஒவ்வொரு நபருக்கும் ஆன்மீகத்தில் இன்னும் வளர இயேசு ஆண்டவரோட பெயரால் நாங்கள் வந்து இந்த டிவி நீங்கள் கொடுக்குற காணிக்கைன்னு இதுக்காக தான். இதன் மூலியமாக நீங்கள் கொடுக்குற காணிக்கை மூலியமாக பல லட்சக்கணக்கான பேரோட வீடுங்களில் பாட்டு, கிறிஸ்துவ பாட்டு, கிறிஸ்துவ படங்க, கிறிஸ்துவ செய்திகள் போன்ற பல நிகழ்ச்சிகளை நாங்கள் 24 மணி நேரமும் கொண்டு வரோம். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் வீணாக்கிறது இல்லை, ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் சேர்த்து வச்சு நாங்கள் வந்து மாதம் மாதமாக நாங்கள் கேபிள் வாடகையும் சரி, எங்களோட ரூம் ரெண்ட்டும் சரி, பல செலவுகளை வந்து நீங்கள் கொடுக்குற காணிக்கையில் தான் நாங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கே தெரியும், எத்தனையோ கத்தோலிக்க, எத்தனையோ கிறிஸ்துவ சேனல்கள் இருந்தாலும் எல்லாரும் என்னை போல தான் மாதம் மாதம் ஒவ்வொரு நாளும் கேட்டுட்ருக்காங்க. அதே போல தான் இந்த டிவி ஊழியத்தை வளர்க்கவும் தொடரவும் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க, இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, நெல்சனுக்கு இல்லை. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவும் உங்களோட குடும்பத்திற்கும், நீங்கள் செய்கிற தொழிலுக்கும், உங்களோட வளர்ச்சிக்கும், நீங்கள் வந்து ஆண்டவரோட வேலையில் பங்கு எடுக்கும்போது கண்டிப்பாக ஆசீர்வாதம் வரும். இந்த ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, இதை செய்கிற ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக வரும். ஸோ அற்புத இயேசு டிவிக்கு வந்து முந்தின வரைக்கும் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண பாருங்கள். இது உங்களோட டிவி, இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். மணி ஆர்டர், பேங்க், மற்றும் நீங்கள் சப்போஸ் வர முடியலனா கால் பண்ணுங்கள், நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம். ஆனால் உங்களோட காணிக்கையில் தான் அற்புத இயேசு டிவி தொடர்ந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க, ஏன்னா இதுதான் உண்மை. ஸோ உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும் இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும், இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும், தேவைகள் சந்திக்கப்படவும், உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள், பேங்க் டீடைல்ஸ், பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நேம் ஜீசஸ் ஹெல்ப்ஸ், அக்கௌண்ட் நம்பர் 8033100001956, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் பிரான்ச் வாஷர்மேன் பெட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நேம் நெல்சன் ஆண்டனி எல், பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 3007875656565, ஐஎஃப்எஸ்சி கோட் எஸ்பிஐ என் 0001794, பிரான்ச் நியூ வாஷர்மன் பெட். அட்ரஸ் ஃபார் மணி ஆர்டர், டிடி அண்ட் செக், அற்புதர் ஏசு டிவி, 56/11 ஆவூர் முத்தையா ஸ்ட்ரீட், நியூ வாஷர்மன் பெட், சென்னை 81. கான்டாக்ட் நம்பர்ஸ் 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsonajokiam@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.